இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு வந்து ஒரு கரும்பு காடு, கரும்பு வயலில் வந்து இப்போ பார் போட்டு அதில் வந்து கரும்பு வந்து நடுறாங்க. ஸோ ஆரம்ப நிலையில் இப்படி தான் கரும்பு வந்து நடுவாங்க. அதை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த பார்த்தோம்னா இந்த மாதிரி கரும்பை வந்து வெட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மொழியில் வெட்டி அதை வந்து ஒவ்வொரு பார்லையும் பாத்திலையும் பதிப்பாங்க. இப்போ இந்த கரும்பு, இந்த கரும்புக்குன்னு சில கரும்பு தேர்ந்தெடுப்பீங்களா? விதை கரும்புக்குன்னு சொல்லி எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? விதை கரும்புன்னு சொல்லி ஒரே இந்த கரும்பு வேற கரும்பு எப்படி அதை விதை கரும்புன்னு கரெக்டாக தேர்ந்தெடுக்கிறீங்க? எதை வச்சு தேர்ந்தெடுக்கிறீங்க? இளங்கரும்பு. இளங்கரும்பு தான் விதை கரும்பா? ஸோ இந்த மாதிரி மொழி இருக்கணுமோ? இந்த இருக்கல முத்து இருக்குல்ல? ஆமாம், இந்த இருக்குல்ல. ஆமாம் ஆமாம், முளைக்கும். ஸோ இந்த மாதிரி முத்து இருக்க கரும்பா பார்த்து எடுப்பீங்களா? முத்துலாம் முளைக்காதனால அவங்க வந்து இளங்கரும்புல கரும்பு சொல்லுவாங்க. சரி சரி. ஆமாம் ஆமாம். இது வேற விதை கரும்பு, இது வந்து தேனி ஆப்பிள்ன்னு சொல்லி. இந்த மாதிரி முத்து இருக்கதா பார்த்து பார்த்து எடுப்பீங்க? இதான் விதை கரும்பு எடுப்பீங்க? முத்துரா கரும்பு வந்து முளைக்காது. இதுக்கு இவ்வளவு அகலமா வெட்டணுமோ? சின்னதா வெட்டினா போதாதா? முளைக்காதுல சீக்கிரம் கரும்பு எப்படி வெட்டி ஒரே வெட்ட விடணும். வெட்டினா தெரிச்சிடும், தெரிஞ்சா முளைப்பு முளைப்பு இப்படி வெட்டில இப்படி ஒரே வெட்ட விடணும், தெரியாம விடணும். இந்த மாதிரி கனவுல வந்து மண்ணை மூடிட்டு அதுக்கு எடுத்து தண்ணி பாய்ச்சுவாங்க. இதுக்கு இதுக்கு எப்ப தண்ணி பாய்ச்சு? இன்னைக்கு உடனே பாய்ச்சிருவீங்களா? உடனே பாய்ச்சிருவீங்க? நாளைக்கா? நாளைக்கு. ஆ சரி சரி சரி. ஒரு வாரத்துல முளைக்குமோ? ஒரு வாரம் கரெக்டா, ஒரு வாரத்துக்கு பிறகு முத்து நல்லா குருமை மேல வரும். ஒரு வாரத்துக்கு அது என்ன செய்யும்? இப்ப நம்ம வந்து
கரும்புக்கு வந்து கரும்பு விதைச்சிக்கிட்டு இருந்தாங்க, அதை பார்த்தோம். அது வளர்ந்தா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேப் விட்டு பண்ணியிருப்பாங்க, தெரியுதா அந்த கேப்பு? இது வந்து இந்த கேப் வந்து இந்த இடம் வந்து பார் பார்னு சொல்லுவாங்க. அந்த பாரில் ஃபுல்லாக கரும்பை வந்து புதைச்சிருப்பாங்க, அதில் தண்ணி பாய்ச்சதுனால கரும்பு இந்த மாதிரி வளரும்.